வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அழகின் அழகிய நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் பவானி சானோ ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் நியூட்ரிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் அவுட் நியூட்ரிஷன்னா என்ன? ஒரு உடற்பயிற்சிக்கு தேவையான எந்த வகையான ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான். ஒர்க் அவுட் நியூட்ரிஷனை 3 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், டியூரிங் ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் நியூட்ரிஷன் பற்றி டீட்டெயிலிங்காக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட்னா என்ன? ஒரு ஒர்க் அவுட் அதாவது எக்ஸசைஸ் லைக் வாக்கிங் இருக்குது, ஜூம்பா, ஏரோபிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த வகையான ஒர்க் அவுட் பண்ணும்போதும் ஒரு ப்ராப்பரான ஹெல்தி மீல் சாப்பிட்டு போகிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்டி ஸ்டொமக்கில் போய் ஒர்க் அவுட் பண்ணோன்னா தான் லைட்டாக இருக்குது, அப்புறம் வந்து ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறோம் இப்படியெல்லாம். இது வந்து ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஸோ நல்லா சாப்பிட்டு ஹெவி மீல் சாப்பிட்டு போகலாமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ப்ராப்பரான ஒரு லைட்டான ப்ரோட்டீன் மீல் சாப்பிட்டு போகிறது தான் ப்ரீ ஒர்க் அவுட்னால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ப்ராப்பரான ப்ரோட்டீன் மீல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகையான ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இருக்குது. லைக் சிக்கன் சாப்பிட்லாம், எக் சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டீன் மீல் இருக்குது. பட் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெவியாகிடும். ஸோ என்ன எக்ஸாம்பிளாக ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 5 ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாம் சோக் பண்ணி, காலையில் சோக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி உரித்த பாதாம் சாப்பிட்லாம். இல்லைனா ரைசன்ஸ் அதாவது காஞ்ச திராட்சை அது சாப்பிட்லாம். இல்லை ஒரு 5 பிஸ்தாஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி மிக்சரான நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாப்பிட்டு 1/2 hour பிஃபோர் யர் ஒர்க் அவுட் சாப்பிட்டிங்கன்னா அதுவே ஒரு ப்ராப்பரான ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு திக் ஸ்மூதி சாப்பிட்லாம். ஸ்மூதினா என்ன அப்படின்னா, ஒரு நிறையா பழங்கள் அதாவது ஒரு பனானா, ஆப்பிள் அந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு 200 grams ஆஃப் கர்ட் போட்டு, ஒரு 2 tablespoons ஆஃப் ஹனி போட்டு ஒரு திக்கான ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு ப்ராப்பரான ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், எந்த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸாகவும் இருக்கலாம். இல்லைனா ஒரே ஃப்ரூட், ஒரு ஃபுல் ஆப்பிள், இல்லைன்னா ஒரு 4 pieces ஆஃப் பப்பாயா, இந்த மாதிரி ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாவும் இது ஒரு ப்ராப்பரான ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக இருக்கும். இல்லை இது மாதிரி எதுவுமே எனக்கு சாப்பிட முடியாது, ரொம்ப லைட்டாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 2 slices ஆஃப் பிரெட் வித் அ சீஸ் அதுவே ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட் போகிறதே எதுக்குன்னா ஒரு ப்ராப்பரான கேலரிஸ் இல்லை ஃபேட் இதெல்லாம் பேர்ன் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் அவுட் போகிறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் போயிட்டு கேலரிஸ் ஃபேட் இந்த மாதிரி பேர்ன் பண்ணோன்னா ஏதாவது நம்ம சாப்பிட்டா தான் அந்த கேலரிஸோட ஃபேட்டோட பேர்னிங்கே நடக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்டி ஸ்டொமக்கில் போனால் தான் நான் நல்லா ஃபேட் பேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் கிடையவே கிடையாது. ஒரு கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வயத்தில் இருந்தால் தான், எம்டி ஸ்டொமக் இல்லாமல் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரீஷன் இல்லாமல் இருக்கும் போது தான் ப்ராப்பரான அமௌண்ட் ஆஃப் ஃபேட் பர்னிங் அண்ட் கேலரி பர்னிங் நடக்கும். ஸோ அது மூலியமாக தான் நீங்கள் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ஃபேட் லாஸ் ப்ளஸ் யுவர் கேலரி லாஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹெல்தி வெயிட் லாஸ். வெறும் ஒரு வாட்டர் லாஸ் அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸாக இருக்க முடியாது. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அப்படின்னு சொல்லும் போது இது தான் அதோட பெனிஃபிட்ஸாக அமைது. ஸோ இந்த மாதிரி எந்த லைட்டான ஒரு ப்ரோட்டீன் ரிச் மீல் எடுத்துக்கிட்டு நீங்கள் 1/2 hour அதாவது 30 minutes பிஃபோர் யுவர் ஒர்க் அவுட் போய் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களோட பெனிஃபிட்ஸ் 100% நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் நியூட்ரிஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது என்ன டைப் ஆஃப் ஃபுட், எந்த டைமிங்கில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதே மாதிரி ஒர்க் அவுட்டில் நிறையா ஃபுட்ஸ், இதே மாதிரி நிறையா டைமிங்கில் ப்ராப்பரான டைமிங்கில் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நாளைக்கு திரும்பி ஒர்க் அவுட் நியூட்ரிஷன் பற்றி பார்க்கலாம்.